தமிழ் இன்ஃபோரூம் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் தாமு. உக்ரைன் நாட்டை பற்றி உங்களில் பலரும் அறிந்திராத பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தான் இன்று பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னால் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் எங்கள் வீடியோ உடனே உங்களை வந்து சேரும். உங்களில் எத்தனை பேருக்கு உலகப் போரை பற்றி தெரியும்? இதுவரை உலகப் போர் ஒன்று மற்றும் உலகப் போர் இரண்டு நடந்துவிட்டது. இப்போது மூன்றாவது உலகப் போர் நடக்க ரஷ்யா மற்றும் உக்ரைனின் போர் காரணமாக இருக்குமா? வாங்க, உக்ரைன் நாட்டை பற்றி இன்னும் தெரியாத பல விஷயங்களை வீடியோக்கு சென்று பார்ப்போம். உக்ரைன் கிழக்கு ஐரோப்பாவில் உள்ள ஒரு நாடாம். இது ரஷ்யாவிற்கு அடுத்து ஐரோப்பாவில் பரப்பளவில் இரண்டாவது பெரிய நாடாக திகழ்கிறது. உக்ரைனின் பரப்பளவு 603,628 சதுர கிலோமீட்டர்களாம். சுமார் 43.6 மில்லியன் மக்கள் தொகையை கொண்டு ஐரோப்பாவில் எட்டாவது அதிக மக்கள் தொகை கொண்ட நாடான உக்ரைனின் தலைநகர் கியேவ். ஐரோப்பா கண்டத்தில் மிகப்பெரிய நகரமும் இதுதான். உக்ரைனில் கேவ் செயின்ட் சோஃபியா கேத்தட்ரல், லிவ் ஹிஸ்டாரிக் சென்டர் மற்றும் தனித்துவமான மர தேவாலயங்கள் அதாவது யூனிக் வுடன் சர்ச்சஸ், பீச் ஃபாரஸ்ட் போன்ற யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் பாதுகாக்கப்பட்ட 7 இடங்கள் உக்ரைனில் உள்ளதாம். உக்ரைனின் தேசிய உடை வைஷிவாங்கா. இந்த உடையில் செய்யப்பட்டிருக்கும் வித்தியாசமான உக்ரைனிய எம்ப்ராய்டரி மிகவும் சிறப்பாக இருக்குமாம். வைஷிவாங்கா கைத்தறியால் வெள்ளை உடையில் செய்யப்பட்ட எம்ப்ராய்டிங் அழகாக ஜொலிக்குமாம். இந்த ஆடையின் சிறப்பு என்னவென்றால் ஆண் மற்றும் பெண் இருபாலரும் இதை அணிவார்களாம். உலகின் மிகவும் பிரபலமான டனல் ஆஃப் லவ் இங்கு அமைந்துள்ளதாம். டனல் ஆஃப் லவ் என்பது வடமேற்கு உக்ரைனில் உள்ள கிளேவனில் இருக்கும் கைவிடப்பட்ட ரயில் பாதையாம். இது பூமியில் மிகவும் காதல் நிறைந்த இடமாக சொல்லப்படுகிறது. மனதை கொள்ளை கொள்ளும் இந்த இயற்கை ரயில் சுரங்கப்பாதையின் இருபுறமும் மரங்களாலும் செடிகளாலும் அழகாக சூழப்பட்டிருக்குமாம். ரம்மியமான இந்த அழகான இயற்கை அமைப்பு பலரையும் காதல் கொள்ள செய்யும் ஒன்றாம். தற்போது போர்க்கள பூமியாக காட்சியளிக்கும் உக்ரைன் தான் சூரியகாந்தி விதைகளை உற்பத்தி செய்யும் நாடுகளில் முதலிடத்திலும், அதற்கு அடுத்தபடியாக ரஷ்யா இரண்டாவது இடத்திலும் உள்ளதாம். உக்ரைனிய மொழி மட்டுமே உக்ரைனில் அதிகார மொழியாக உள்ளதாம். உக்ரைனிய மொழி 1934 இருந்து பிரெஞ்சு மற்றும் பாரசீக மொழிகளுக்கு அடுத்தபடியாக மூன்றாவது அழகான மொழியாக மதிப்பிட்டுள்ளார்கள். ஆனால் பல உக்ரைனியர்கள் இருமொழி பேசுபவர்களாகவும் பல பகுதிகளில் ரஷ்ய மொழி பேசுபவர்களும் ரஷ்ய மொழியை புரிந்து கொள்பவர்களையும் காணலாம். பாரிய உக்ரைனிய உணவில் கோழி, பன்றிறைச்சி, மாட்டிறைச்சி, முட்டை, மீன் மற்றும் காளான்கள் மக்களுக்கு மிகவும் பிடித்தவையாக உள்ளதாம். அவர்கள் உருளைக்கிழங்கு, தானியங்கள், ஃப்ரெஷ் காய்கறிகள் மற்றும் ஊறுகாய் செய்ய தேவையான காய்கறிகளையும் விரும்பி சாப்பிடுவார்களாம். மிகவும் பிரபலமான உக்ரைனிய உணவான புரோஸ்ட் இது ஒரு சூப் வகையை சார்ந்ததாம். இதில் பீட்ரூட், முட்டைகோஸ் மற்றும் உருளைக்கிழங்கு ஆகியவற்றிலிருந்து தயாரிக்கப்படுகிறதாம். பன்றி இறைச்சி சேர்த்த புரூஸ்ட் சூப்பும் இங்குள்ளோருக்கு மிகவும் பிடித்த உணவாம். இது மட்டுமில்லாமல் இவர்கள் மிகவும் சுவையான இனிப்புகளையும் தயார் செய்கிறார்களாம். இங்குள்ள வித்தியாசமான ஒரு சங்கு முறை இவானா குவாலா தினம். இது உக்ரைனின் மிகவும் வேடிக்கையான பாரம்பரிய கொண்டாட்டங்களில் ஒன்றாம். இது June 23 கொண்டாடப்படுகிறதாம். இந்த பாரம்பரிய கொண்டாட்டத்தின் போது விறகுகளை மூட்டி நெருப்பு உண்டாக்கி அந்த நெருப்பில் ஆண்களும் பெண்களும் ஜோடி ஜோடியாக கைகோர்த்து நெருப்பின் மீது குதிப்பார்களாம். இப்படி செய்வதால் இருவருக்கும் இடையில் இருக்கும் காதல் இருக்கும் வரை நீடிக்கும் என அங்குள்ள மக்கள் நம்புகிறார்களாம். உக்ரைனில் பெரும்பாலும் மிதமான காலநிலையே இருக்குமாம். சராசரி ஆண்டு வெப்பநிலை வடக்கில் 5.5 டிகிரி முதல் 7 டிகிரி வரையும் தெற்கில் 11 டிகிரி முதல் 13 டிகிரி வரை இருக்குமாம். கோடைக்காலம் மிகவும் சூடாக இருக்காதாம். கோடையில் வெப்பநிலை 17 டிகிரி முதல் 25 டிகிரி வரையுமே இருக்குமாம். பொதுவாக மற்ற நாடுகளில் திருமண மோதிரங்களை இடது கையில் அணிவார்கள். சற்று வித்தியாசமாக உக்ரைனியர்கள் திருமண மோதிரங்களை தங்களது வலது கையில் அணிவார்களாம். உலகின் அதிக ஆழத்தில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம் உக்ரைனில் உள்ளதாம். உக்ரைனின் தலைநகரான கிவேவில் அமைந்துள்ள அர்சலன்தா ரயில் நிலையம் தான் உலகின் அதிக ஆழத்தில் இருக்கும் மெட்ரோ ரயில் நிலையம்.
இந்த சுரங்கப்பாதை நிலையம் 1960 நவம்பர் 6 சோவியத் யூனியனால் கட்டப்பட்டுள்ளதாம். இந்த ரயில் நிலையம் 346 ஆழத்தில் அமைந்துள்ளது. பொது போர் பயத்தின் காரணமாக மக்கள் அனைவரும் இந்த ரயில் சுரங்கப்பாதைகள் தான் தஞ்சமடைந்து உள்ளார்களாம். உலகின் மிக நீளமான இசைக்கருவி உக்ரைனில் உருவாக்கப்பட்டுள்ளதாம். நீளமாக இருக்கும் இந்த இசைக்கருவின் பெயர் ட்ரம்பெட்டா. இது 4 அடியிலிருந்து 13 அடி நீளம் வரை இருக்குமாம். உக்ரைனால் 600 மில்லியன் மக்களின் உணவு தேவையை பூர்த்தி செய்ய முடியுமாம். இது ஐரோப்பாவின் ரொட்டி கூடை என்று அழைக்கப்படுகிறது. வளமான இருண்ட மண் மற்றும் கோதுமை இது போன்ற பிற உணவுப் பொருட்களின் பரந்த வயல்களால் உக்ரைன் ஐரோப்பாவின் ரொட்டி கூடை என்ற புனைப்பெயரை பெற்றுள்ளதாம். டிஏஏ வேர்ல்ட் கணக்கின்படி உக்ரைன் முன்னாள் சோவியத் யூனியனில் மொத்த விவசாய உற்பத்தியில் 25% உற்பத்தியை செய்கிறது உக்ரைன். காரணமாகவே விவசாயம் செய்யும் நாடுகளின் ஒரு முக்கிய நாடாக உக்ரைன் திகழ்கிறதாம். இதே போல் இன்னும் நிறைய தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ் இன்ஃபோர்ம் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கும் வரை அண்ட் தென் சைனிங் ஆஃப் தாமு. பாய் பாய்.